திரு அருள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களே வணக்கம். இந்த மாபெரும் சபைக்கு என்னை பேசுவதற்கு வாய்ப்பு தந்து அனுப்பி வைத்திருக்கிற தமிழ்நாட்டினுடைய மூத்த தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிற அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் தியாகச்சம்மல் ஜி கே மணி அவர்களுக்கும், இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் அவர்களுக்கும், எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களுக்கும், அவையில் இருக்கிற எங்கள் மாவட்டத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிற மூத்த அமைச்சர் அண்ணன் கே நேர் அவர்கள் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பால் ஊட்டாமல் வளர்த்த பாட்டி அம்மணி அம்மாளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து நன்றி சொல்கிறேன். உயர்கல்வி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையில் எனக்கு பேசுவதற்காக வாய்ப்பு தந்த மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது, 40 ஆண்டு காலமாக சொல்லி வருவது, கல்வி முறையிலே கட்டாய கல்வி, கட்டணமில்லா கல்வி, தரமான கல்வி, சுகமான கல்வி, சுமையில்லா கல்வி, விளையாட்டுடன் கூடிய கல்வி வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நெஞ்சார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாடு அரசின் சார்பிலே மாநில கல்விக் கொள்கை உருவாக்குவதற்காக டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதியரசர் மாண்புமிகு முருகேசன் அவருடைய தலைமையிலே குழு அமைத்திருப்பதை வரவேற்கிறோம். தமிழகத்திலே பள்ளியின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் பெயராலே பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டுத் திட்டத்தை 7000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்ததற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டெல்லி சென்றிருந்த பொழுது அங்கே டெல்லியில் இருக்கிறது போல பள்ளிகள்லாம் பார்த்து மாதிரி பள்ளிகளை தமிழ்நாட்டில் நிறைய உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே முதல் மாதிரி பள்ளியை எங்கள் சேலம் மாவட்டத்திலே சேலம் மேற்கு தொகுதியிலே உருவாக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அமைச்சர் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வாயிலாக அந்த வேண்டுகோளை வைக்கிறோம். கடந்த கூட்டத்தொடரிலே சட்டமன்ற கூட்டத்தொடரிலே சேலத்திலே வெள்ளி தொழில் பூங்கா வேண்டும் என்று இந்த அவையிலே நான் என்னுடைய முதல் பேச்சிலே கன்னி பேச்சிலே கேட்டிருந்தேன். சேலத்திற்கு வருகை தந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தாய் உள்ளத்தோடு எங்களுடைய சேலம் மேற்கு தொகுதிக்கு 25 கோடியிலே வெள்ளி பன்மாடி தொழிலகம் என்ற ஒரு இதை தந்திருக்கிறார். அவருக்காக சேலம் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலும் சேலம் மாவட்ட மக்களின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களால் உயர்கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் அதிகம் வெற்றி பெற்று மேற்படிவுக்கு செல்ல முடியவில்லை. அதற்கு அரசு பள்ளியில் உள்ள கல்வித்தரமே காரணம் என்று உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்தி தனியார் பள்ளிகளுக்கு இணையாக மாற்றித்தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்திய அரசாங்கத்தில் நடத்தப்படுகிற கேந்திரிய வித்யாலய பள்ளியை பொறுத்தவரையில் அங்க ஒரு மாணவனுக்கு 1 வருஷத்துக்கு 30,800 ரூபாய் செலவாகுது. ஆனா தமிழ்நாட்டு அரசாங்கத்தால் நடத்தப்படுகிற பள்ளியிலே ஒரு மாணவனுக்கு ஆகும் செலவு 34,100 ரூபாய். ஆனா கேந்திர வித்யாலய பள்ளிக்கு 1 வருஷமும் 100 இடங்களுக்கு 500 பேர் 1000 பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளியிலே பல இடங்கள் காலியாக இருக்கிறது. ஆகவே அதை தமிழ்நாடு அரசாங்கம் முறையான ஆய்வு நடத்தி கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பள்ளியில் பயிலும் மாணவர்களும் மாணவிகளும் இன்றைக்கு நடக்கிற அண்ணன் ஈஸ்வரன் கூட சொல்ல, ஒரு குழந்தைகளுடைய தந்தையாக நான் அதை நினைச்சு பார்க்கும் பொழுது கண்ணீர் என் கண்ணுக்கு முன்னாடி முட்டி வருகிறது. என்னன்னா இன்றைக்கு என்ன காரணத்தினால தெரியல மாணவர்களுடைய மனநிலை மாறிவிட்டது. என்ன காரணத்தினால தெரியல நுழைவு தேர்வு, நீட்டு, இந்த மாதிரி இப்ப புதுசா வந்திருக்கிற தேர்வு, இதெல்லாம் மாணவர்களுடைய மனசை மாத்துது. எங்களுடைய சேலம் மஞ்சினியில் அதுவும் நீக்க நீக்கிறங்க. எனக்கு நான் புதிய வந்தான் அவைக்கு, நான் புதிய வந்தான், நீ எதை வேணாலும் நீக்கிறங்க. அது துணை தலைவர இல்ல அவைக்கு சம்பந்தம் இல்லாத நீக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய சட்டம் தெரியல. மதுவின் தீமைகள் குறித்து நீதி போதனை வகுப்புகள், யோகா வகுப்புகள் நடத்தி மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அடியாத பிள்ளை படியாதுன்னு சொல்லி கிராமத்தில் சொல்லுவாங்க. இங்க இருக்கிற நம்ம எல்லாமே நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது வாதியார்கிட்ட அடி வாங்காத, வாதியார்கிட்ட திட்டு வாங்காத மாணவர் யாராச்சும் இருக்க முடியுமா? ஆனால் இன்றைக்கு மாணவர்களை பொறுத்தவரையில டேன்னு சொன்னாவே சரியில்லாத போயிடுது. அதனால மாணவர்களுடைய யாரையும் அதிக ஆசிரியர்களும் மிரட்ட மாட்டேங்கிறாங்க, மாணவர்களும் சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க. ஆன காரணத்தினாலே மாணவர்களுக்கு ஆசிரியருடைய கைகளை கட்டவழ்த்து விடுங்க. அதுக்குன்னு சர்வாதிகாரம் போக்க கொடுக்க வேண்டாம். குறைந்தபட்ச சுதந்திரத்தை கொடுத்து அந்த மாணவர்களை ஒழுக்க முறை நல்வழிப்படுத்துவதற்காக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு அடிக்க கூடாது என்பதுதான்
அரசாங்கத்தில் உத்தரவு. அன்போடு கல்விச்சாலையில் இருக்கும் மாணவர்கள் சிறைச்சாலை செல்லக்கூடாது, அதுதான் என்னுடைய எண்ணம். இந்த குட்கா கஞ்சா போன்ற பொருள்களை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட முந்தானது போய் ஒரு திரைப்பட விழாவில் அழகாக சொல்லியிருக்கிறார், திரைப்படங்களிலே விளம்பரங்களை செய்ய வேண்டும் என்று. ஆசிரியர்களுக்கு ஆண்டுதோறும் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க வேண்டும். அரசு பள்ளியில் போயிருக்கிற மாணவர்கள் நீட்டு ஜெய் போன்ற போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பதற்காக 9, 10, 11 போன்ற அந்த பள்ளியிலிருந்து அந்த போட்டித் தேர்வுக்காக அவர்களுக்கு பாடத்திட்டங்களை வகுத்திட வேண்டும். பெற்றோர் ஆசிரியர் கழகம் அப்படின்னு ஒன்று போடுறாங்க, அந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் சம்பந்தம் இல்லாதவங்களெல்லாம் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துக்கு தலைவராகவும் உறுப்பினராகவும் போடுறாங்க. அந்த பள்ளியிலே படிக்கிற மாணவருடைய அப்பா அம்மாவை உறுப்பினராகவோ தலைவராக போட்டால் இன்னும் அவங்க நல்ல வெளிப்போடு பார்ப்பார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற 54 பள்ளிகளில் தமிழ்லை என்ற செய்தி பேரதிர்ச்சியாக இருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞரவருடைய அன்பிற்குரிய மகன் அவர்களாலே நடத்தப்படுகிற தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த ஆட்சியிலே அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். தமிழகத்தின் வட மாவட்டங்களில் கல்வித்துறை ரொம்ப குறைவாக இருக்கிறது. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி 10 இடம் திருவண்ணாமலை, வேலூர், கடலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர். இதுக்கு என்ன காரணம்னா ஆசிரியர்கள் ரொம்ப பற்றாக்குறை தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் எங்களுடைய தலைவர் அண்ணன் ஜி கே மணி அவருடைய தொகுதியான பெண்ணாகரத்தில் பெண்ணாகரம் வட்டாரத்தில் மட்டும் 196 ஆசிரியர் பணியிடம் காலியாக இருக்குது. எங்கள் சேலம் மேற்கு தொகுதியிலேயே அந்த மாதிரி நிறைய இடங்களில் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. ஆசிரியர் தகுதி தேர்வு இப்போ ஆன்லைனில் விண்ணப்பிச்சிருக்காங்க, இன்னும் மேலும் 2 வாரங்கள் அவகாசம் தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் 400 பேர் அவுட் சோர்சிங் முறையில் இப்போ வேலைக்கு போட்டுக்கிறாங்க. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவுட் சோர்சிங் முறையில் போடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க, அதை அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒப்பந்த தற்காலிக பகுதி நேர பணியாளர்களுக்கு உரிய பணி நிரந்தரம் வழங்க வேண்டும். கல்லூரியில் படிக்கும் பொழுது யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்கிற அளவுக்கு மாணவர்களுக்கு அந்த கல்லூரியிலேயே பாடத்திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிஎம் டிராஃபின்னு சொல்லிட்டு ஆண்டாண்டு காலமும் நடந்துச்சு, இப்போ 2 ஆண்டுகளாக கொரோனானால அந்த சிஎம் டிராஃபி விளையாட்டு போட்டி நடத்துறதில்ல, அதை நடத்த வேண்டும். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலே காலியாக இருக்கிற பணியிடங்களுக்கு பணியாளர் நியமிக்கப்பட வேண்டும். பள்ளி கல்லூரிகளிலே தனியார் துறை எல்லாத்திலையுமே யோகா ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும். ஏன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரெஸ்ஸு, அதை போக்குவதற்காக யோகா ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும். முத்தமிழர் கலைஞர்களுடைய ஆட்சி 2007 ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆண் ஒரு பெண் பயிற்றுநரை நியமித்தார்கள், அதுக்கு வெறும் 2000 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. இன்னும் அந்த 2000 ரூபா சம்பளத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 10,000 ரூபாய்ச்சி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு, அதை தாண்டி சம்பளம் கொடுக்குற அளவுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பு எங்க சேலம் மேற்கு தொகுதியில் இருக்கிற பெரியார் பல்கலைக்கழகம். அறிவுலக மாமேதை பகுத்தறிய பகலவன் தந்தை பெரியார் அவருடைய பெயரிலே அவருடைய முதன்மை மாணவனாக இருந்த முன்னாள் முதலமைச்சர் அன்புக்குரிய அண்ணன் மாண்புமிகு கலைஞர் அவர்களாலே உருவாக்கப்பட்டது அந்த பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் நடந்து வர்ற வேதனை எல்லாம் பார்த்தா கண்ணீர் விட்டு அழுனும் போல் இருக்கும். பெரியார் பல்கலைக்கழகத்துல 200 புள்ளிகள் இடஒதுக்கீட்டிலே சமூக நீதி மீறப்பட்டதாக முறைகேடான பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பல்வேறு துறைகளில் கோடிக்கணக்கிலே முறையீடுகள் நடைபெற்றதாக நாளிதழிலே செய்தி வந்தது. அந்த அடிப்படையில் முதலமைச்சர் அவர்களை பார்த்து சில பேர் மனுவை கொடுத்தார்கள். முதலமைச்சரும் ஐஏஎஸ் அதிகாரி தலைமையிலே ஒரு குழு அமைத்தார். அந்த குழு ஒரு நாள் வந்தது, அந்த விசாரணை முடிவு என்னன்னு இன்னைக்கு வரையும் தெரியல. ஒரே நேரத்தில் ஒரு மனிதர் முழு நேர பிஹெச்டி பண்றாரு, அறநிலையத்துறையில் ஓதுவராக இருக்கிறாரு, தனியாக ஒரு கல்லூரியில் முழு நேர பேராசிரியராக இருக்கிறாரு. இப்படி 3 போலீஸ் சான்றிதழ் தயாரித்து அவர் வந்து 2004 ரீடரா சேர்றாரு. இன்றைக்கு அவர் தமிழ் துறையுடைய தலைவராக இருக்கிறார். அங்கே நடக்கிறதெல்லாம் சமூக நீதிக்கு எதிரான நிலைப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே பதிவாளரே போடல, பதிவாளர் போடாம ஒருத்தர் 4 ஆண்டுகள் பொறுப்பு பதிவாளராக இருக்கிறார். அன்பிற்குரிய மாண்புமிகு உறுப்பினர் சேலம் பல்கலைக்கழகத்தில் செனட் மெம்பராக இருக்க அவர் அங்கே 4 ஆண்டுகளாக அங்கே இருக்கிற ரிஜிஸ்டர் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நிரந்தரமாக ரிஜிஸ்டார், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் போன்றவர்களெல்லாம் நியமிப்பதற்காக இந்த செலெக்ஷன் கமிட்டி ஒன்று நியமிக்கப்பட்டு நம்முடைய கல்லூரி கல்வி இயக்குனர் தலைமையில் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் அவர்கள் நியமிக்கப்படுவார்கள். அதுவும் அங்கே இருக்கிற இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் நீங்கள் சொன்னீங்க, அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் நீதிபதி திரு நல்லத்தம்பி அவர்களால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதில் குறிப்பாக 4 பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். ஆகவே அது போன்ற சமூக நீதிக்கான எல்லா பண்பாடுகளும் பெரியாருடைய நினைவுக்கு ஏற்ப நிச்சயமாக அந்த பல்கலைக்கழகத்திலே நடைபெறும் என்பதை
நம்முடைய செனட் உறுப்பினர் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு குறைகள் இருந்தால் நீங்கள் நேரடியாக சொன்னால் அவைகளை தீர்த்து வைப்பதற்கு நாங்கள் வந்து 9 மாதத்தில் அதெல்லாம் செஞ்சுருக்கிறோம். ஆகவே மேலும் அவையெல்லாம் தொடரும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களே, நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். செனட் உறுப்பினர் என்று சொன்னார்கள், இப்பொழுதுதான் ஞாபகம் வருது, நானும் தலையம்மிள்ளியான ராமச்சந்திரன் ரெண்டு பேரும் அதில் செனட் உறுப்பினர்கள். 6 மாதத்துக்கு முன்பு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அங்கே பல்கலைக்கழகத்துக்கு பட்டமளிப்பு விழாவுக்கு வந்தாங்க. நம்முடைய அண்ணன் ராமச்சந்திரனும் எங்கள் மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம் நாங்களாம் போயிருந்தோம். போயிருக்கும் போது தலையம்மிள்ளியர் நம்ம ராமச்சந்திரன் உறுப்பினர் அந்த குற்றச்சாட்டுகள் வேணா நீங்க பொதுவான கருத்துக்களை மாண்புமிகு பேரவை தெரிந்தவர்களே, இது எப்படி செனட் உறுப்பினர் என்பது இந்த மாண்பிற்குரிய இந்த சட்டப்பேரவையில தேர்ந்தெடுத்து அனுப்புறீங்க. மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் அந்த போட்டியை அறிவிக்கிறாரு, அதுல நானும் ராமச்சந்திரனும் நாமினேஷன் கொடுக்குறோம், நீங்க தான் தேர்வு பண்ணீங்க. இந்த சட்டமன்றத்தை அவமதிக்கதான் அர்த்தம், அதான் இங்கதான் சொல்லி ஆகணும். பேரவை தலைவர் அவர்களே, ஆட்சிக்குழு பொருள் நிறுவனம் சட்டத்துக்கு புறம்பான செயலை தடுத்துறதுக்கு பேரவை தலைவர் அவர்களே, அந்த கான்வகேஷன்ங்கிறது குறிப்பா நாங்கள் பண்ணுறதை விட அதுக்குதான் நாங்கள் இப்போ வந்து தலைவர் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் யார் நடத்துகிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும், அப்பயே நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, கூட்டு உங்கள் எதிரிலேயே உங்களை கண்டிச்சிருக்கிறோம். அந்த கான்வகேஷனுங்கிறது நம்முடைய துணைவே இந்த நம்முடைய கவர்னர் அவர் தான் வேந்தர், அவருடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு கூட அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் இன்னொன்று எப்படி இப்படிலாம் நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அவருடைய இதன்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கு தான் முதலமைச்சர் அவர்கள் மாநிலத்துக்கு எல்லாம் உரிமைகள்லாம் வேண்டும், இதில் ஆளுநர்கள் நிறைய தலையிடக்கூடாது என்பதையும் சொல்லியிருக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தந்தை பெரியாருடைய சீடரான நம்முடைய கலைஞர் அவர்கள், கலைஞருடைய சீடரான மாண்புமிகு பொன்முடியவர்கள், அவர் கட்டாயம் எங்கள் சமூக நீதியை காப்பாரு, மாண்புமிகு உறுப்பினர்களுடைய உரிமையை காப்பாரு, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி உதவி பேராசிரியர் வந்து ஒரு மனு கொடுக்குறார், மனு கொடுக்குற உதவி பேராசிரியரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த சஸ்பெண்ட் பண்ண உதவி பேராசிரியர் மேலே அவர் வந்து கோர்ட்டில் போட்டு பெயில் வாங்குறாரு, அவருடைய சஸ்பென்ஷனுக்காக நீதி கேட்டு போறாரு. உடனே அவர் மேல பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தி வழக்கு பதிவு செய்யறாங்க. இதை வந்து இந்த மாமன்றத்துக்கு கொண்டு வருகிறேன். நம்முடைய பெரியார் பல்கலைத்தை பத்தி நம்முடைய மாண்புமிகு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களும் நான் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தொடர்ந்து சொல்லிவிடுவார்கள். மேற்கொண்ட அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் உடனடியாக விசாரித்து தமிழக அரசு விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்றோடு கேட்டுக்கொள்கிறோம். 7.5% இடஒதுக்கீடு கடந்த ஆட்சியும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியும் 7.5% இடஒதுக்கீடு மருத்துவத்தில் மட்டும் கொடுத்தாங்க. பொறியியல் கலை அறிவியல் கல்விகள்லாம் கொடுக்கறதுனால தனியார் பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் நிறையா அரசாங்க பள்ளிக்கு வராங்க. அரசாங்க பள்ளிக்கு வரும்பொழுது பழுதுறந்த கட்டடம் இடிக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்த பின்னாடி நிறைய இடத்துல கட்டடங்கள் இடிச்சாச்சு. இடித்த பின்னாடி மாணவர்கள் அங்கே வந்து மரத்தடியிலிருந்து படிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. என்ன காரணம்னா, இன்னைக்கு நிறைய மாணவர்கள் அரசு பள்ளியை நோக்கி வர்றாங்க, அங்கே கழிவறை வசதி இல்லை, இரவுல காவலர்கள் இல்லை. ஆகவே உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் மாதந்தோறும் இந்த மாதிரி அடிப்படை வசதிகளெல்லாம் ஆய்வு செய்வதற்காக அந்தந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ தலைமையில் ஒரு குழு அமைத்து அதை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் அறிக்கை பெற்றா இருக்கிற எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் பணியாற்றுவதற்கு நல்லா இருக்குன்னு என்பதை உங்களிடத்தில் சொல்லி, எங்களுடைய முத்துராயம்பட்டி ஊராட்சி பாலவட்டப்பட்டியில் ஒரு 650-700 பிள்ளைங்க படிக்குது, இடம் வசதி இல்லை, ஊராட்சி மன்றத்தின் சார்பாக ஒரு இடத்தை நாங்கள் தேர்வு பண்ணி கொடுத்துருக்குறோம், அந்த பள்ளியை அங்கே மாற்றி அமைக்க வேண்டும், முத்துராயம்பட்டி புதூர் காடம்பட்டியில் நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக உயர்த்த வேண்டும், கருக்கல்வாடியில் இருக்கிற அரசு நடுநிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும், மல்லவம்பட்டி ஊராட்சி சித்திரவில் இருக்கிற பள்ளி 40 ஆண்டுகள் ஆச்சு, அதை இடிச்சிட்டு புதிய கட்டடம் கட்டித்தர வேண்டும், சேலம் 5 ரோட்டில் 1000-க்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய இடம், அந்த இடத்துல பொது கழிப்பிடம் இல்லை, அங்கே மாநகராட்சி சொந்தமான இடம் இருக்குது, அங்கே பொது கழிப்பிடம் கட்டித்தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சேலம் சிவதாபுரம் குடுமையான தெருவில் இஸ்மாயில் கான் ஏரி, அந்த இஸ்மாயில் கான் ஏரியை தூர் வர வேண்டும். போடிநாயகம்பட்டி நான் அதெல்லாம் அவங்க கூட மனு பேரத கொடுத்துறேன், இருந்தாலும் கூட ஸ்மார்ட் சிட்டி போடிநாயகம்பட்டி ஏரிய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அது அந்த பணி விரைந்து முடிக்கணும். ஜங்ஷனுக்கு ரயில் நிலையத்து வரைக்கும் நம்ம எப்படி ரோடு போடணும். முத்துராயம்பட்டியில் பித்தளை பொருள்கள், அங்கே அந்த பித்தளை பொருள்களுக்கு மிகப்பெரிய மார்க்கெட்டு, அந்த பித்தளை பொருள்கள் கோயில் சாமி சிலை இந்த மாதிரிலாம் அதுக்கு சிறப்பு அங்கீகாரம் பெற்றுத்தர வேண்டும். சேலம் மேற்கு தொகுதியில் நிறைய இடத்துல பட்டா இருக்குது. மாண்புமிகு அமைச்சர் அண்ணா நேரு அவர்கள் சேலம் வந்திருந்தபோது கூட அவர்கிட்ட கேட்டோம், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஒரு இதுக்கு வேணும், பல்கலைக்கழக துணைவேந்தரை நம்முடைய அரசாங்கமே மாநில அரசாங்கமே நியமிக்க முடியல ஒரு, அதே மாதிரி அனைத்து அரசு பள்ளிகள்லையும் அந்த பயோடெக்னாலஜி மைக்ரோ பயாலஜி இதெல்லாம் கொண்டு வரணும், இந்த இஎம்ஐஎஸ் அந்த ஆப்பு பல ஸ்கூலில் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, நல்ல பயனுள்ள ஆப்பு, அந்த ஆப்புக்கான இதை செய்ய வேணும். தமிழகம் முழுவதும் இருக்கிற பகுதி நேர ஆசிரியர்கள்
அவங்க 10,000 ரூபாய் தொகுதி பகுதியில் இருக்கிறாங்க, 12,500 பேர் அவங்களை பணி நிரந்தனம் செய்ய வேண்டும். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 20,000 ரூபாய் ஊதியத்தில் பணியாற்றக்கூடிய கௌரவ கெஸ்ட் லெக்சரர்களை அந்த யூசிசி சம்பளத்தில் அவங்களை பணி நிரந்தனம் செய்ய வேண்டும். மனநலம் உடல்நலம் குன்றிய குழந்தைங்கள்லாம் மத்திய அரசாங்கத்தால் போடப்பட்டவங்க, ஆசிரியர்கள் போட்டாங்க. நம்ம சேலத்தில் போய் நம்ம தமிழ்நாடு முழுக்க 1,600 பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பணிக்கான ஒரு பாதுகாப்பு கொடுங்க. முதலே சொன்னேன், கேட்பதை கொடுப்போரே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஒரு பாட்டை பாடினோம், அதுக்காக 25 கோடிகளே எங்களுக்கு வெள்ளி பன்மாடி தொழிலாளர் கொடுத்தாரு. முதலமைச்சர் இருந்திருந்தா எங்களுக்கு இன்னும் நிறைய இங்கே இருந்திருந்தா கொடுத்துருப்பாரு. ஆகவே நான் அனைத்து என்னுடைய தொகுதி கோரிக்கையிலையும் கொடுத்து விடுகிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்களும் உயர்கல்வித்துறை அமைச்சரவர்களும் எங்கள் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் மாண்புமிகு அண்ணன் நேரு அவர்களும் சேலம் மேற்கு தொகுதியை ஒரு தனியாக ஒரு கண்கொண்டு பாருங்க. பல பில்டிங் ஸ்கூல் பில்டிங் இடிச்சு விட்டீங்க, கிளாஸ் ரூம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆகவே இதெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நன்றியோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் யார் பேசுவார்?